இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அன்ஆர்கனைசன் செக்டர் நிறையாவே இருக்குது ஸோ அந்த செக்டரை யார் கண்டுபிடிச்சி பிஸ்னஸாக மாற்றுறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பர்சனாக மாறுறாங்க அப்படி மாறின ரெண்டு பேரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்காக போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அந்த மாதிரி தகவல் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலாக ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அபே அண்ட் விவேக் குப்தா அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர் தான் ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல சேலரி பேக்கேஜில் இருந்த ரெண்டு பர்சன்ஸ் ஓகே ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் லஞ்சுக்கு வந்து மீட் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மீட் லவர் ஓகேவா ஸோ அவங்க வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை பழைய சிக்கனுமே தெரியுது அந்தளவுக்கு ப்ராப்பராக அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா இல்லை அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவைக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது நாம் ஏன் இந்த வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடாது நமக்கு வந்து சாப்பிட்றது சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா நம்ம நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கும் அதே ஹாப்பினஸ்ஸை நம்மளுடைய கஸ்டமருக்கு நாம் ஏன் கொடுக்கக்கூடாது ஸோ நாமளே எதுக்கு இந்த ஃபிஷ்ஷு மீட்டு எக்கு எல்லாத்தையுமே நாமளே டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அது நாம ஏன் ஒரு லாபம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்போ லீஷியஸ் அப்படிங்கிற இந்த பிஸ்னஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களால ப்ராப்பராக டெலிவரி பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாவது நம்பர் தான் அந்த மீட்டு அப்புறம் கறி கோழி எல்லாமே வாங்குறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்க முடியல ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டலாக அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலே மாற்றுறாங்க அதாவது இனிமேல் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து வாங்கி பொருளை வந்து விற்க வேண்டாம் அதுமாதிரி டெலிவரி பார்ட்னரும் நாமளே டேரெக்டாக ஹையர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே டேரெக்டாக ஃபார்ம் ஹர்ஸ்ட்டு போய்ட்டு இந்த ஆடு கோழி எல்லாத்தையுமே வாங்கி அவங்களே பார்த்திங்கன்னா கட் பண்ணி அவங்களே கோல்ட் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்லாம் வச்சு அவங்க பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு போய்ட்டு டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிது ஓகே நம்ம இவங்ககிட்ட இது வாங்கினா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது ஸோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அதனால் அவங்கள்டே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு எல்லாமே லீஷியஸ் டே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒன்ஸ் லீஷியஸ் டே ஏதாவது கறி வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா வாட்டியும் அவங்க லீஷியஸ் தான் ஆர்டர் பண்ணுறாங்க வழியாக லோக்கல் மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்க மாட்டாங்க ஏன்னா இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மார்க்கெட் அப்படினா தெரிஞ்சுக்கிறாங்க அதாவது எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் இந்தியர்கள் பார்த்திங்கன்னா மீட் சாப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டராக இருக்குது ஓகேவா டேரெக்டாக விளம்பரத்துலேயே நாங்களே டேரெக்டாக எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து வந்து உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா நானே ஒருத்தர் விளம்பரத்தை பார்க்கணும்னு நினச்சேன் இன்னும் இது ஏதோ மனுஷன் ஃபே ஃபேஸ் தான் போட்டு வருது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பட் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீட்டை வந்து அழகாக பேக் பண்ணி அதை வந்து கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்குறதா ஸோ அது பார்த்திங்கன்னா கஸ்டமர்டையும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களும் பார்த்திங்கன்னா லவர் அப்படிங்கிறதுனால அவங்க எப்படி சாப்பிட்டா எந்த மாதிரியான பொருளை வாங்கி சாப்பிடுவாங்களோ அதேமாதிரி பொருளை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கஸ்டமருக்கும் கொடுக்குறாங்க இந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா டாப் நாச்சாக ஆகிட்டு ஸோ இதே மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியா இருக்குது ஸோ ஒரு அன் ஆர்கனைஸ் செக்டரில் வந்து ஒரு உங்களால் ஒரு பிஸ்னஸாக மாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பர்சனாக மாறலாம் அது வந்து சாதாரண ரோட்டில் இருக்கக்கூடிய பாட்டில் எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு ப்ராடக்ட்டாக வந்தீங்க அப்படின்னா கூட கூட ஒரு பிஸ்னஸ் தான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களை பிள்ளை கேன் பஸ் பண்ணிங்க அது தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகேன்